சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா யோக்கியத்தை இல்லாத, தகுதி இல்லாத இருந்த ஒன்றை தகுதி இருக்கிறத ஆக்கிறது. அந்த பழத்துக்கு முன்னாடி தகுதி இல்லை, புஷ்பத்துக்கு முன்னாடி தகுதி இல்லை, இப்ப தகுதி உடைய பூவா நம்ம மாத்திரமோ இல்லையோ. அதே போல நாம எவ்வளவு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் வேதம் சில சம்ஸ்காரங்களால் நம்மை தகுதி உள்ளவர்களா மாத்தி விடுறது, நமக்கு நல்ல சம்ஸ்காரம் கொடுக்கறது. என்னென்னலாம் நல்லது நடக்கணுமோ, யாரெல்லாம் நல்லதா நடந்துருக்காளோ, சுயநலமற்று இருந்திருக்கார்களோ, அத்தனை பேருடைய சரித்திரமும் வேதத்தில் இருக்கும், அத்தனை பேரை பத்தி இதிகாச புராணங்கள்ல இருக்கும். அப்ப அதை நாம படிக்க படிக்க நம்ம உள்ள சம்ஸ்கரிக்கப்படுகிறது. நம்ம ஒத்த இடத்துலயும் சம்ஸ்காரம் இருக்கு. சம்ஸ்காரம்னா இன்னொரு அர்த்தம் சொல்றேன், மனப்பதிவு. இப்போ ஒரு புஷ்பத்துக்கு சம்ஸ்காரம் எது? புஷ்பம் இருக்கு. இதுக்கு சம்ஸ்காரம் பண்ணோம்னா தீர்த்தத்தை தெளிக்கிறோம், சம்ஸ்காரம் பண்ணிட்டோம். அதே போல நம்ம இடத்துல ரொம்ப நாளா மனப்பதிவுகள் இருக்கின்றன. இந்த ஜீவாத்மா வெவ்வேறு பிறவி எடுக்கிறார். ஒரு பிறவியில என்னென்ன சம்பாதிச்சிருக்காரோ அந்த கர்மங்களோட, அந்த சம்ஸ்காரங்களோட, அந்தந்த ருச்சி வாசனையோட, வாசனை வாசனைனா தான் பதிவுகள்னு அர்த்தம். அந்த வாசனையோடு அடுத்த பிறவிக்கு போறாரு இல்லையோ, கர்மங்கள் எடுத்துன்னு போறார், வாசனை எடுத்துன்னு போறார், ருச்சி எடுத்துன்னு போறார், பூத சூக்ஷ்மங்களை எடுத்துன்னு போறார், அதோட அடுத்தது வராரோ இல்லையோ. அப்ப அவரை சரிப்படுத்தி ஆகணுமே. ஏன்னா என்னென்னலாம் தப்பு இருக்கோ அந்த தப்போடையே போயிட்டு இருந்தா, அதுக்கு தான் வேதங்களும் இதிகாச புராணங்களும் இதை மாத்திக்கோ, இப்படி ஒன்ன சம்ஸ்காரம் பண்ணி விடுறேன் என்ன வேதங்கள் சொல்லித்து